அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு அவங்க நல்ல சூழலில் இருந்தாங்க, கொஞ்சம் சிரிச்சமுகமா இருந்தாங்க. போய் பக்கத்தில் உட்காந்து மறுபடியும் இதை பேச ஆரம்பிச்சேன். பேச ஆரம்பிச்சோன்னே அவங்க வந்து ஷி வாஸ் கன்வீன்ஸ், அப்சல்யூட்லி ஷி வாஸ் கன்வீன்ஸ், ஷி வாஸ் வெரி ஹாப்பி. பிகாஸ் அந்த சமயத்தில் வந்துட்டு அப்பதான் புதிதாக அவங்க அந்த பள்ளிக்கு வந்திருந்தாங்க, அதிகமாக வேலை செய்ய வேண்டும், ஆசிரியர்கள் நான் பார்த்துக்கிறேன், பிள்ளைங்களை நீங்க பார்த்துங்க, கொஞ்சம் பள்ளி வராத கொஞ்சம் பார்த்துங்க, சுத்தம் பண்ணிக்கோங்க, மற்ற திட்டங்களை நீங்க போடுங்க அப்படின்னு நம்ம கூட பேச ஆரம்பிச்சாங்க. அன்றைக்கு இந்த முடிவு எடுத்தது பெற்றோர்களை வந்து நம்ம பள்ளிக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு குழு அமைத்தோம். பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கு கீழே ஒரு குழு அமைத்தோம், அதாவது ஸ்கூல் டெவலப்மெண்ட் டீம், பள்ளி மேம்பாட்டு குழு என்று. இவர்கள் வந்துட்டுங்க எவ்ரி தேர்ட் சண்டே ஆஃப் தி மந்த், இட்ஸ் எ ஃபிக்ஸ்ட் டேஸ். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கான ஷெடியூல் போட்டுருக்கோம், அதை நம்மளுக்கு எதாவது எடுத்துட்டு வரல, ஒரு வருஷத்துக்கான ஷெடியூல் இருக்கும் நம்ம கிட்ட. இந்த தேர்ட் சண்டேல வந்து இதான் ஆக்டிவிட்டி, நம்மளோட பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா இருக்குது. இன்றைக்கு வந்து தேர்ட் சண்டே ஆக்டிவிட்டி ஓடிட்டு இருக்கு. என்னது, எங்களோட பெரிய மண்டபம் கட்டி இருக்கணும், அந்த மண்டபத்துல வந்து சில இடத்துல வந்து சிமெண்ட்லாம் உடஞ்சி போச்சு, அதெல்லாம் செய்யப்படுறாங்க. வாசிப்புகள் இருக்கு, வாசிப்புகளில் உள்ள அந்த உடஞ்சி போச்சு, அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலையெல்லாம் இன்றைக்கு செய்துட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து நான் பேஸ்புக்ல உங்களை அப்டேட் காமிக்கிறேன். அப்ப இவங்க எல்லாம் வந்து அங்க வேலை செய்ய எங்க கூட இவங்க எல்லாம் பெட்ரோல் தாங்க, இதாங்க டாய்லெட்டுங்க, டாய்லெட்லயும் பல எல்லாம் உடஞ்சு போடுறாங்க. எந்த பள்ளியில பிரச்சனை இல்லை, எந்த மாணவர் சமீப காலத்துல ஐயா பசுமதி அவர்களை பத்தி பேப்பர்ல நீங்க பாத்துருப்பீங்க, என்னோட மோகம் பேசியிருந்தாங்க. ஆனா அவரோட சூழ்நிலை நீங்க இருந்தது கிடையாதுங்க. எத்தனை தடவை அவர் கண்ணீர் விட்டு பார்த்துருக்கீங்க. கல்லாங்க வந்து நாங்க ஒரு இடம் தரணும், அதாவது எந்த மாணவர்களுக்கு, விடுபட்ட மாணவர்களுக்காக ராத்திரி 11 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 11-12 மணி வரைக்கும் டீ சாரி டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். இந்த மாணவர்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, விடுபட்ட மாணவர்களை இல்லைன்னா கத்தி தூக்குவான், பாடாண்டு தூக்குவான், தாலிய அறுத்துட்டு போயிடுவான் அப்படின்ற ஒரு அதிகமான அது வேற விதமாக வந்துவிட்டது. நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த ஆண்டு வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்பு ஆசிரியர் தினம் சிறப்பான முறையில பள்ளியில வந்து ஏற்பாடுலாம் செய்து ஓடிட்டு இருக்குது. ஆசிரியர்லாம் ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டு, மாணவர்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஜாயா இருக்கும். அன்றை அந்த இதில் நீங்க எங்க பள்ளிக்கு நீங்க வந்து பாக்கணுங்க, ஒரு கோலாகலமான ஒரு நாளாக இருக்கும். பிள்ளைங்க ஓடிட்டு ஓடியாந்து இருக்கிற சூழ்நிலையில இந்த டிசிப்ளின் டீச்சர் மட்டும் கொஞ்சம் கண்டிப்பா தன்னாடு சுத்திட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் இருக்காங்க, அவங்க பார்த்து எனக்கு கொஞ்சம் அச்சமா தான் இருக்கும், ஏன்னா சைஸ்ல கொஞ்சம் பெரிய சைஸ். அப்ப ஒரு பையன் வந்து வேண்டிட்டு ஓடுறோம் ஓடியாதான் பார்த்துட்டோடனே இவர் பார்த்துட்டாரு, என்ன இது ஓடுறோம் ஓடியாதான் பாடுவது சரியா இல்லையே அப்படின்ட்டு பின்னாலே போல பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்து ஒரு ஓரமா நின்று கிளாஸ் ரூம்ல பார்த்துருக்காரு. இவர் அங்கே வந்துட்டு கொக்கோ கோலா பார்த்துட்டு வந்து கொக்கோ கோலா குடிச்சிட்டு சாத்திட்டு ஓடிட்டாரு. அது இது உண்மையிலே நடந்த சம்பவங்க, கதை கிடையாது. ஏன்னா பள்ளியில பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம், அதை எதிர்கொள்ள வேண்டும், அதை வந்து கையாள வேண்டும், இல்ல அது பிரச்சனை ஆகிடும். அப்போ அவர் வந்து மறுபடியும் குடிச்சு போயிட்டாரு இந்த சார் போகல அப்படியே ஓடல அப்படின்னு அடுத்த வழியை கதவை வெயிட் பண்ணியிருந்தார். பையன் இன்னொரு ஆட்டை போட்டு மறுபடியும் விளையாண்டார். சின்ன பண்ணியா செய்யும் முடியும் பையங்க சரி வா நானும் கொஞ்சம் கொக்கோ கோலா குடிக்கிறேன் வா அப்படின்னு போயிட்டு ஒருத்தர தொடர்ந்த கொக்கோ கோலா இருந்த உள்ளது கொக்கோ கோலா கலந்த மதுபான் இதாங்க உண்மை.
எல்லா பள்ளிகளும் பிரச்சனை இருக்கின்றது. நான் ஏன் சொல்ல வந்தேனாக்கா, இந்த டாய்லெட் விஷயமா பேசும்பொழுது அது ஞாபகம் வந்துருச்சு. இது முக்கியமான ஒரு விஷயம், எல்லா பள்ளியும் நடந்து கொண்டிருக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது. ஏன் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பா வந்துட்டு குவார்டர் போட்டுட்டு வச்சுட்டாரு, உங்களுக்கு இவர் குவார்டர் ஊத்திட்டு தெரியாதுங்களா, நாங்களும் கூட சேர்ந்து செய்யறோம், ரொம்ப வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கோம், ரொம்ப அழகா இருக்கு சார் அப்படின்ட்டு அவரும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. செய்ய ஆரம்பிச்சு அதிகமான வேலைகளை செய்து கொண்டிருந்தோம். அப்புறம் நம்மளோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்போ ஒரு நாள் பிபிடியில வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க தலைமை ஆசிரியர், உங்க பள்ளியில வந்து என்னவோ ஒரு குழு இருக்குதாமே, அது என்ன குழு? ஒவ்வொரு நாட்டுகளும் அங்கதான் இருக்கிறீங்க, உங்க பள்ளியில வந்து ஓய்வு கிடையாது. ராத்திரி நம்மளோட பிபிடி அருகாமையில் பள்ளியில அருகாமையில் தான் இருக்கிறாங்க. அவங்க அப்படியே போகும்பொழுது பார்த்துட்டு போயிடுவாங்க. காலையில ஸ்பிரிங் ஹில் தமிழ் பள்ளி வந்து தலைமையாசிரியர் பேசிட்டு இருந்தாங்க. காலையில இருந்து மாலை வரைக்கும் ராத்திரி வரைக்கும் இருப்பாங்க. அந்த உண்மைங்க, சில பள்ளியில வந்து இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது, அதை வந்து நீங்க ஏற்பாடு செய்யணும். அப்ப நம்ம காலையில உடம்புகள் சூழ்நிலையில மாலையில் வருவாங்க, வேலைகள் செய்வாங்க, செய்துட்டு போயிடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை இருப்பாங்க, சனிக்கிழமை இருப்பாங்க. இப்படியே அதிகமான விஷயங்கள் நம்ம செய்து கொண்டிருந்தோம். நமக்கு ஒத்துழைப்பு நல்ல சிறப்பான ஒத்துழைப்பு இருந்துச்சு. பிபிடியில கூப்பிட்டாங்க, என்ன செய்யணும்னு சொன்னாங்க. அப்ப நம்ம விலக்கி சொன்ன அந்த மாதிரி எல்லாம் செய்து கொண்டிருக்கோம். ரொம்ப வியப்பாகிட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அதோட கதை வந்து புட்ராஜாய வரைக்கும் நம்மளை கூப்பிட்டு பிரசன்ட் பண்ண சொன்னாங்க. புட்ராஜாய் போனோம், பிரசன்டேஷன் செஞ்சோம். Everybody was stunned to see that we could able to bring the parents back to the school. That's the most important. நம்மளோட சொத்து வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம பள்ளிக்கு போகணும். கேட்டு வெளியே தள்ளி விட்டு போனாக்கா முடிஞ்சு. ஸோ அது வந்து நம்ம பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 2009 வந்து அப்ப தன்ஸ்ரீ முகிதீன் இருந்தாரு. தன்ஸ்ரீ முகிதீன் வந்து எங்க பள்ளிக்கு வந்திருந்தாரு. வந்துட்டு எங்களோட கட்டடம் வந்துட்டு அப்போ வந்து ஒரே ஒரு கட்டடம், இரண்டு கட்டடம் இருந்தது. அதாவது 2-story ரெண்டு கட்டடம், 4 மாடி கொண்ட ஒரு கட்டடம் இருந்தது. அது வந்து வாரியமே சுயமாக கட்டப்பட்டது. நம்ம ஒரு டென்ட்லாம் போட்டிருந்தோம். அங்கே வந்தார், உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிட்டு இருக்கும்போது வடிப்பி சுப்பு பவா பேரண்ட்ஸ் கஸ்கோலா சுப்பு பவா பேரண்ட்ஸ் ஹலோ பேரண்ட்ஸ் அட்டு ஸ்கோலா பசாமி கிட்ட குழி பாப்பா ஞாபகம் ஹலோ தட்டு சுஷா அப்படின்னாரு. 2011 அவர் சொன்னார். அப்ப நான் சொன்னேன், அப்படிங்களா அப்பா அவர் சொன்னாரு, இப்ப நாங்க கூட அது என்ன சொல்ல கட்டிச்ச சரணம் இருந்தோம், அப்போ சரணா இப்போ பண்ண லான்ச் பண்ணிட்டோம், அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா தன்ஸ்ரீ, நான் கேள்விப்பட்டேன். பக்கத்தில் தான் உங்ககிட்ட உட்காந்து இருந்தாரு. இங்கிட்ட அவர் தத்துஸ்ரீ பழனி இருந்தாரு பக்கத்துல. அப்ப நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது, நாங்க 2009 சரணா இபு பாப்பா ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கு நான் அத்தாட்சி இதுதான் அப்படின்ட்டு என்னோட ஃப்ளைஸ் அவர்கிட்ட கொடுத்து விளக்கி சொன்னேன். இன்றைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிற அந்த இந்த இந்த கூடா இருக்கிறதுல பெட்ரோல் ரூம் கட்டினது. அங்கிட்ட அங்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த 4 மாடி இருக்குது, அது பெட்ரோல் ரூம் கட்டினது. அங்கிட்ட பார்க்குறீங்கன்னா அந்த அந்த ஃபெசிலிட்டி இருக்குது, அதுவும் பெட்ரோல் ரூம் கட்டினது. அரசாங்கம் கொடுத்தது 2 கட்டிடம், 2 மாடி மட்டும் கட்டிடம், அது மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதை வச்சு தான் நாங்கள் இப்போ இவ்வளோ வேலைகள் செய்துட்டுருக்கோம். அதுக்கு பிறகு வார்த்தையே இல்லை அவர்கிட்ட, சாப்பிட்டு சாம்பு சாப்பிட்டு இருந்தார். அது இன்னொரு பெரிய கதை, அதெல்லாம் இப்போ சொல்ல வேணும். சரி, அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம பள்ளிக்கு வந்து மானியம் தேவை அப்படின்ட்டு எவ்ரி இயர் நம்ம வந்து விதாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுவோம். இந்த வருடமும் நம்ம செய்யறோம். அக்டோபர் 15 யாராவது ஒரு டேபிள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுங்க, தொடர்பு கொள்ளுங்க. நான் பிறகு நம்பர் கொடுக்குறேன், ஒரு டேபிள் வாங்கிட்டு எங்க ஸ்கூலுக்கு வாங்க.
ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, அப்புறம் நீங்க உங்க ஸ்கூலுக்கு கூட்டமா நான் வருவோம்ல, ஈக்குவல் ஆயிரும். அக்டோபர் 15 ஒவ்வொரு பிஎம்பிக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் நீங்க வாங்கிட்டு வாங்க, பள்ளிக்கு வாங்க, நம்மளோட சூழ்நிலை பார்க்கலாம், பார்த்துட்டு நீங்க உங்க பள்ளியிலேயே நீங்க செய்யலாம். நீங்க செய்யும் போது நாங்களும் வருவோம். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அருகாமையில் உள்ள பள்ளிகள் எல்லாம் இதைத்தான் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். ஓகே, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஒவ்வொருவரும் நிதி திரட்டம் நிகழ்வு செய்து பள்ளியில வந்துட்டுங்க முன்னுக்கு என்ட்ரன்ஸ்ல இருந்து பிள்ளைங்க வந்து நடந்துட்டு வரும். மலர் இருக்க என்ன செய்யணும், அங்கிருந்து வாக்குவை செய்யணும். ஓகே, வாக்குவை செய்யணும், பின்னாலே வரணும். ஏன்னா ஒரு சைடு நீங்க விட முடியாதுங்க, ரெண்டு பக்கம் இருக்கு எங்களுக்கு என்ட்ரன்ஸ். முன்னுக்கு பின்னாலே வந்துட்டு பிள்ளைங்கள வந்து நனையாம வரணும், இல்லைன்னா தப்புறா வந்து புத்தகம் நடந்து கூட அப்படியே உட்காந்து பள்ளியில அடிச்சுட்டு போவாங்க. அது எல்லாத்தையும் மாற்றி அமைச்சோம். அப்புறம் இந்த வாசிப்பு குடில் கட்டணும், பள்ளியில இன்னும் பெரிய பெரிய வேலைகளை நம்ம செய்துகிட்டு இருந்தோம் இந்த ஃபண்ட் ரேசிங் வழியாக. நமக்கு வந்து இந்த பிபிடி ஜேபிஎஸ் கேபிஎம் பிரச்சனையே கிடையாது, வேலையெல்லாம் ஆரம்பிச்சோம், டிக்கெட்லாம் பிரிண்ட் சளி போயிடும், அப்புறம் தான் சூடாக போகும் பிபிடிக்கு நாங்கள் அனுப்புவோம். ஏன் அப்படின்னாக்கா, நாங்கள் டிசைட் பண்ண அன்னைக்கு நாங்கள் கால் பண்ணி சொல்லிடுவேன், நான் பிபிடி பங்காகட்டேன், பொண்ணு பங்காகட்டேன், இத்தனை பாதினி ஹரப் விமானம் கால் சூடாக அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவர் உங்களுக்கு Can you look at the numbers? Okay? So we don't talk about complaints. We wanted to manage the situation. Alright? So, I have a sketch for the company. We have two feet and two feet. We have 100 feet. We have a parking lot. We have a car park. So, what did we do? முடிவெடுத்தோம். சில உண்மையிலேயே சிரிச்சாங்க, இவனுக்கு ஒரு வேலையே கிடையாது, கூட போய் கூட எப்படி இவங்க கட்டுவானுங்க மண்டபத்தை, இது என்ன வேலை வருது தெரியுமா, இவனுக்கு தெரியுமா தெரியாதா, பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதிகமானவங்க பேசினாங்க. பட் நமக்கு வந்துட்டு ஒன்ஸ் ஐ மூவ் ஃபார்வர்ட் தேர்ஸ் நோ ஸ்டெப் பேக்வர்ட். ஏன்னா நம்ம வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் பேப்பர் ஒர்க் செய்யும் அப்படின்னு, ஐ டிட் ஆல் மை பேப்பர் ஒர்க் பிஃபோர் ஐ ஸ்டெப் ஃபார்வர்ட். ஸோ அது எல்லாத்தையும் நான் செய்த பிறகு வேலையை ஆரம்பிச்சோம். உண்மையிலே அதுல பட்ட கஷ்டம் ஒன்று ரெண்டு இல்லை, ஏன்னா ஐம் நாட் அகெயின் ஆர்கிடெக்சர். ஸோ ஐ சப்மிட்டட் இன்ஜினியரிங் டிராயிங், ஆர்கிடெக்சர் டிராயிங். ஓகே, எல்லாம் சப்மிட் பண்ணி அப்ரூவல் எடுத்துட்டு வேலை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்ம கான்ட்ராக்டர் தான் வந்து உங்களுக்கு தெரியல, நமக்கு வந்து உணர்வு அகெயின் வி வாண்ட் டு கிவ் இட் டு தி இந்தியன்ஸ். ஓகே, ஸோ வி ஆல்வேஸ் பர்ஃபெக்ட்லி நாட் பர்ஃபெக்ட்லி வி வாண்ட் டு கிவ் இட் டு தி இந்தியன்ஸ். ஸோ இந்தியன் ப்ராடக்ட்டை கொடுத்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ராத்திரி பகலமா பிரச்சனை எல்லாம் ஓட்டி போட்டு கிடக்கும். இங்கிட்டு வாரியத்துக்கிட்ட வாங்கி கட்டுவேன், இங்கிட்டு தலைமை ஆசிரியர் வாங்கி கட்டுவேன், ஒண்டி உட்காந்து இருப்பாங்க ராத்திரில, இதெல்லாம் நோண்டி போட்டு என்ன செய்ய போறோம் அப்படின்னு. ஆனா நம்பிக்கை மட்டும் என்கிட்ட இருந்து போகல, நம்பிக்கை மட்டும் என்கிட்ட இருந்து போகல, என்னோட பெற்றோர்கள் வந்து எப்போதுமே சொல்லிட்டு இருப்பாங்க, பயப்படாதீங்க சார், எப்படியாவது செய்திருவீங்க நீங்க அப்படின்ட்டு நமக்கு நல்ல ஆறுதலை சொல்லி அதை செய்து கொண்டுகிட்டே இருந்தோம். அப்புறம் பாதி ஏறிகிறோம், அப்புறம் ரெண்டு பேரும், அப்புறம் ஏறிகிறோம் ரெண்டு பேரும், இப்படியே ரெண்டு வருஷம் இழுக்கப்பட்டு அந்த மண்டபம் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த மண்டபம் கட்டுவதற்கு உண்மையான விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 950,000 ரிங்கி. அதுதான் வந்து கொட்டேஷன் கொடுத்து சீனர் வந்து நம்ம கிட்ட கொடுத்துருப்பினாரு. நம்ம முடிக்கும் பொழுது 650,000 முடிச்சிட்டோம். ஏன் அப்படின்னாக்கா, இந்த மெக்கானிக்கல் வேலை எல்லாம் வந்துட்டுங்க இரும்பு வேலை நம்மளுக்கு போட்டு செஞ்சிடலாம் டிசைனிங். என்ன செய்யணும்னாக்கா, கான்ட்ராக்டர் பிடிச்சி
இந்த ஸ்டீல்ஸ் எல்லாம் இப்படி கொண்டு வா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொண்டு வா, இதான் வெயிட் இருப்போம் எல்லாம் கனெக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து அதெல்லாம் அப்படி கொண்டுட்டு வந்தோன்னா வி சேவ் நியர்லி அபவுட் 30% ஆஃப் த காஸ்ட். 30 விழுக்காடு வந்து காஸ்ட் நம்ம குறைச்சிட்டு அந்த கட்டணத்தை நம்ம எழுப்பி முடித்தோம். பாதி ஓடிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் Pressure is that the parents are complaining, the teachers are complaining, the headmaster is complaining, the warrior mandu complain panikiranga. So eppadi idella kaiyala romba stress aayi I was admitted in Pantai Medical Center, Srikota Medical Center for 3 days. Okay, I was admitted and Uday sir vandute enna solliruppaar sir, விடாதீங்கம்மா செய்யுங்க, இதெல்லாம் வந்து போதும் செய்யுங்க தொடர்ந்து நாங்கெல்லாம் பின்னால இருக்கோம் அப்படின்ட்டு உதயசுவரன் சார் வந்து மறுபடியும் சொல்லிட்டு போனாரு. ஆனா என்கிட்ட வந்து மனைவி வந்து வாங்கி கட்டணும்னு திட்டு கொஞ்சம் தெரியல. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஓடி அந்த மண்டபம் எழுப்பியது. இன்றைக்கு வந்து வேணாம், இது தவறு, இது தப்பு, இவங்க செய்ய முடியாதுன்னு சொன்ன குழந்தையும் அங்கதான் இருக்குது. நாம யாரும் ஒதுக்கி அனுப்புறது கிடையாது. ஆனா நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கம் நீங்க அதை மட்டும் நீங்க புரிந்து கொள்ளுங்க.